அட ப்ரோ, டி நகர்ல லைவ் சீ ஃபுட்ஸ்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரீசெண்டா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, டி நகர் நார்த் உஸ்மான் ரோட்ல இருக்கிற கடல் கிச்சனுக்கு தான் போயிருந்தோம். இவங்களோட ஆம்பியன்ஸ் நல்லா ட்ரெடிஷ்னலா உட் பினிஷ்ல பக்காவா டிசைன் பண்ணியிருந்தாங்க. சரி, அப்படி என்னதான் இவங்க பண்றாங்கன்னு பார்த்தா, லைவா கிராப் அண்ட் லாப்ஸ்டர் எல்லாம் பிடிக்கிறதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் என் ஃப்ரெண்டு கிட்ட அந்த லாப்ஸ்டரை நீ கையில பிடிக்கிறியாடான்னு கேட்டா, என்ன பழக்கம் இது, சின்ன புள்ள போல. சரி ரைட்டுன்னு ஒரு வழியை எஸ்கேப் ஆயிட்டான். அப்படியே இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணிடலான்னு சீ ஃபுட் மீல்ஸ், ப்ரான் சுக்கா, ஸ்குவிட் சுக்கா, லாப்ஸ்டர், ஃபிஷ் ஃப்ரை, கோலி சோடான்னு சொல்லிட்டு மொத்தமா ஆர்டர் போட்டிருந்தோம். அதுலயும் குறிப்பா சீ ஃபுட் மீல்ஸ்ல மாங்காலாம் போட்டு காரசாரமான ஐல மீன் குழம்பெல்லாம் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது மனசுக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, அதே வைப்ல எதை ட்ரை பண்றீங்களே இல்லையோ, அந்த மீன் குழம்புக்காகவே போலாண்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மொத்தத்துல டி நகர் சைடு போறீங்கன்னா மறக்காம ஒரு ஹால்ட்ட போட்டு ட்ரை பண்ணி பாருங்க.